ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் ஒரு ஹைதராபாத் லேயர் ஸ்டைல் தம் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள், அதுக்கு நான் வந்து நிறைய ஒரு 3-4 வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க, நல்லா பொடியாக. ஏன்னா அது மெயினாக அந்த லேயரில் வெங்காயம் தூவணும், அதனால் வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன், நிறையா புதினா கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த புதினா, கொத்தமல்லி, வெங்காயம் இதெல்லாம் வந்து ஒரு லேயராக நம்ம போடணும். அப்போ தான் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி குங்குமப்பூ இருந்தால் கொஞ்சம் பாலில் ஊற வச்சு அதை வச்சுக்கலாம். நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சம் கலர் கொஞ்சோண்டு அது வந்து ஊற வச்சு வச்சுக்கணுங்க. பாருங்கள், இப்போ நம்ம என்ன தேவை, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேங்க, நல்லா ஒரு 3-4 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். அப்புறம் இது வந்து என்னென்ன அரைச்சிக்கிறதுக்காக, ஒரு பூண்டு பல், ஒரு 5, ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, நல்ல பெரிய துண்டு இஞ்சி வச்சுருக்கிறேன் நான். தாளிக்கிறதுக்கு பட்டை பாருங்கள், பிரிஞ்சி இலை, ஏலக்காய், இலவங்கம் அது வச்சுருக்குறேங்க. இது வந்து பாருங்கள், மிளகு, ஜீரகம், சோம்பு. ஜீரகம் நல்லா ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன், சோம்பு தாளிக்கிறதுக்கு வச்சுருக்கேங்க. இது வந்து தனியாங்க, ஒரு டீஸ்பூன் தனியா வச்சுருக்கேங்க. இவ்வளோதான் இதுக்கு தேவையானது. இந்த வெங்காயம் எதுக்கு அரிஞ்சு வச்சுருக்கேன்னா, ரைத்தா பண்ணுறதுக்காக பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேங்க. அது ரைத்தா ரெடியாக பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு தயிர் அதில் போட்டு ஒரு ஸ்பூன் ஜீனியும், நான் எப்போதுமே ரைத்தாவில் ஜீனி போடுவேங்க, உங்களுக்கு தெரியும், நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரியே ஒரு ஸ்பூன் ஜீனி போட்டுக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு அதை மிக்ஸ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுட்டேங்க. கொஞ்சம் ரைத்தா நல்லாயிருக்கும் இல்லைங்களா, அதனால் அதை எடுத்து வச்சுட்டேன். முட்டையும் பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ரைத்தா இருக்குது, சைட் டிஷ்ஷாக முட்டை இருக்குது. கொஞ்சம் சிக்கன் வந்து ஃப்ரை பண்ண போகிறேங்க, அதனால் இந்த ஃப்ரை சிக்கனும் இருக்குது, சிக்கன் 65 மாதிரி. பாருங்கள், உப்பும் போட்டுட்டேன். அந்த பிரியாணிக்கு 3 சைட் டிஷ் வச்சுக்கிட்டு சாப்பிடலான்னு இன்றைக்கி நான் ரெடி பண்ணியிருக்கேங்க. கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுட்டேன். இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்க வேண்டியதாங்க. ரைத்தாக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு லைட் ஸ்வீட்டாக காரமோட ரொம்ப தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப பிடிக்கும், அதனால் எப்போதுமே சில பேர் ரைத்தாவில் போட மாட்டாங்க சுகரு. நாங்கள் கொஞ்சோண்டு சுகர் போட்டுப்பேங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், இது ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிரியாணிக்கு ரெடி பண்ணலாம். பாருங்கள், ரைத்தா ரொம்ப ரெடியாக இருக்குது. இது வெறுவாயில் சாப்பிட்றதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த ரைத்தா. இப்போ வந்து தாளிச்சிக்கிறேங்க. நான் எடுத்து வச்சுருந்த பிரிஞ்சு, லவங்கம் 3 எடுத்து வச்சுருக்கேன், பட்டை, 2 ஏலக்காய், ஒரே ஒரு ஸ்டார் அனைஸ் எடுத்து வச்சுருக்கேன், அவ்வளோதான். இது வந்து அரைக்கிறதுக்காக, அதனால் இதை போட்டு கொஞ்சம் இப்போ சிம்மில் வச்சுருக்கேன் ஸ்டவ்வு. இப்போ இது கூடயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த மிளகு, ஜீரகம், சோம்பு, தனியா இதெல்லாம் வந்து வறுத்துக்கலாங்க. இது கொஞ்சம் லேசாக சூடானவுடனே அதையும் போட்டு நம்ம வறுத்துக்கலாம். வறுத்துட்டு அதெல்லாம் வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கிறோம். இது எதுக்குன்னு பார்க்கலாம். இந்த பிரியாணி வந்து ஒரு தனி ஸ்டைலில் தாங்க செய்கிறோம், ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாருங்கள், அந்த மிளகு, ஜீரகம், சோம்பு போட்டாச்சு, தனியாவும் போட்டாச்சு. நல்லா இதை வறுத்துக்க வேண்டியதான், வறுத்தாச்சு. ஓரளவுக்கு நல்லா ஹீட் ஆகணும் நமக்கு, அதாவது ஃப்ரெஷ்ஷாக மசாலா போடுறதுக்காக தான் இது. ஆக்சுவலாக பிரியாணி மசாலா நான் அரைச்சி வச்சுருக்கிறேன், இருந்தாலும் இந்த லேயர் பிரியாணி வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடுறதுக்காக நான் வறுத்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேங்க. இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்க வேண்டியதான் இது. இந்த ஆனியன் கட் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள், இதை வந்து எண்ணெயில் நல்லா கோல்டன் ப்ரௌன், தீயக்கூடாதுங்க, தீஞ்சிட்டு அவ்வளோதான் கசக்க ஆரம்பிச்சிடும். கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் நல்லா பொறிச்சி எடுத்துக்கணும். இது வந்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன், சும்மா சாப்பிடவே டேஸ்டியாக இருக்கும் இந்த வெங்காயம். இது வந்து லேயரில் போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரைஸ் போட்டுட்டு ரைஸ் மேலே இந்த ஆனியன் ஒரு லேயர் போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா இந்த மாதிரி நான் ஒரு 2 முனிடா நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர்ற அளவுக்கு பொறிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இது கொஞ்சம் முன்னாடி எடுத்து வச்சுக்கணும் நம்ம. இதெல்லாம் சின்ன சின்ன வேலைகள், அதில் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறமா ஈஸியாக நம்ம அந்த லேயர் பிரியாணி செய்யலாம். நம்ம தம் பிரியாணி பாருங்கள், இது வந்து வறுத்தாச்சு. இதெல்லாம் இப்போ எடுத்து வச்சுக்கணுங்க. நம்ம கோல்டன் கலர் வருது பாருங்கள். நல்லா இதை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு இது ஒரு 5 நிமிஷம் இந்த வேலை கொஞ்சம் பொறுமையாக பக்கத்தில் இருந்து வறுத்து எடுத்து வச்சுக்கணுங்க. எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம அந்த மசாலாலாம் வச்சுருக்கோம் பாருங்கள்,
அந்த மசாலாவை இப்போ மிக்சியில் போட்டு அதை நல்ல பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கணும். நம்ம நம்ம வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா பெரிய பெரிய பீஸாக செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேங்க சிக்கனு. பாருங்கள் இந்த மசாலாலாம் மிக்சியில் போட்டு நல்லா கொஞ்சம் பேஸ்ட்டாகவே அரைச்சிக்கணுங்க. அப்போ தான் வந்து அதில் நல்லா மேரினேட் ஆகும், நல்லாயிருக்கும். கொஞ்சம் பிரியாணியில் இருக்கிற சிக்கன் வந்து காரசாரமாக இருக்கும், அதுக்காக வேண்டி சப்புன்னு இல்லாமல் நல்லா காரசாரமாக இருக்கும். அதுக்குன்னு இதை பாருங்கள் அதுலேயே அந்த இஞ்சி பச்சை மிளகாய் பூண்டு எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதையும் போட்டு அரைச்சிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு அது தனியாக அரைச்சி வச்சுக்கிட்டேன், அதுக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு அதையும் அரைச்சி வச்சுக்கிட்டேங்க. தனித்தனியாக அரைச்சி வச்சுக்கிட்டேன். பாருங்கள் இந்த மசாலா வறுத்தது பொடிச்சு வச்சுருக்கேன். இது வந்து இஞ்சி பூண்டு அந்த பச்சை மிளகாய் அதை தனியாக அரைச்சி வச்சுட்டேன். கொத்தமல்லி இருக்குது, அந்த இஞ்சி பூண்டுலேயே கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு அரைச்சிக்கிட்டேங்க. இப்போ வந்து பிரியாணிக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன், வறுக்கிறதுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டேங்க, ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இது வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு அரைச்சது, அதை போட்டுக்கலாம். பாருங்கள் இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச ஃப்ரெஷ் மசாலா எவ்வளோ தேவையோ அது போட்டுக்கலாம். அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ உங்களுக்கு நான் வந்து 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேங்க. நீங்கள் வந்து கம்மியாக வேணும்னா கொஞ்சம் 1.5 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நான் 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். பாருங்கள் அந்த மிளகாத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் மல்லித்தூளும் பாருங்கள் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம அதுலேயே மல்லிலாம் அரைச்சிருக்கோம், அதனால் ஒரு மிளகாத்தூள் போட்டேன். இதில் வந்து இந்த வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா ஆனியன், அதில் கொஞ்சோண்டு ஃபுல்லாக இல்லை சும்மா ஒரே ஒரு கை எடுத்து அதில் போட்டு நல்லா பிசறிக்கணுங்க. இதில் தயிர் கொஞ்சம் போட்டுக்கணும் நம்ம, ஒரு 2-3 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு லெமன் கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுக்கணும், ஒரு லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். இதை வந்து நீங்கள் மேரினேட் பண்ணி ஒரு 2 ஹவர்ஸ் மினிமம் 2-3 ஹவர்ஸ் வந்து முன்னாடியே இதை வந்து பிசறி வச்சிடணுங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லா வேலையுமே செய்ய ஆரம்பிக்கணும். நான் உங்களுக்கு மசாலா செய்கிறதுனால அதை ஃபஸ்ட்டு காமிச்சேன். இந்த மசாலா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி இப்போ தயிரும் போட்டுட்டேன். இதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக லெமனும் புழிஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி ஒரு 2 ஹவர்ஸ் வந்து வச்சிடலாங்க. இல்லை உங்களுக்கு நைட்டே கூட டைம் இருந்தால் நைட்டே இதை மேரினேட் பண்ணி கூட ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிடலாம். நல்லா காலையில் பிரியாணி பண்ணிங்கன்னா நல்லா காரசாரம்லாம் அதில் ஏறி சூப்பராக இருக்கும். அப்படியும் செய்யலாம், உங்களுக்கு டைம் இருந்தால் அது மாதிரி நைட்டில் கூட நீங்கள் இதை இந்த வேலையெல்லாம் செஞ்சு இதை மேரினேட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். லெமனும் அதில் 1 லெமன் புழிஞ்சு விட்டுட்டேங்க. நல்லா சூப்பராக காரசாரம்லாம் ஏறி நல்லாயிருக்கும். நான் ஒரு 2 ஹவர்ஸ் வச்சுட்டேன் இதை, ஃபஸ்ட் டைம் மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் தனியாக. அதுக்கப்புறம் தான் ஒன்று நான் செஞ்சேன், நான் கொஞ்சம் நேரம் கழித்து ஆரம்பித்தேன், செய்யவே ஆரம்பித்தோம். பாருங்கள் அதுக்கு இந்த பாசுமதி ரைஸு நான் ஒரு 1/2 கேஜி அளவு எடுத்து தண்ணியில் கழுவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சேங்க. பாருங்கள் மூடி எடுத்து வச்சிட்டேன் ஒரு 2 ஹவர்ஸ் அது தனியாக இருக்கட்டும் சொல்லிவிட்டு. அதுக்குள்ளே நம்ம வறுக்கிறது பொறிக்கிறது வேறு வேலையெல்லாம் இருந்தால் இதெல்லாம் செஞ்சுக்கலாம். நம்ம இது வந்து கபாப் பவுட்ரு போட்டு தாங்க நான் பிசைஞ்சிக்கிறேன். அதுலேயும் கொஞ்சோண்டு தயிர் போட்டுட்டு முட்டை கொஞ்சம் உடச்சி ஊற்றிட்டு ஒரே ஒரு முட்டை கொஞ்சம் கரம் மசாலா போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இது தனியாக நம்ம 65 மாதிரி வறுக்கிறதுக்காக தான், இது கபாப் தான் இது, நல்லா கொஞ்சம் ட்ரை ஃப்ரையாக பண்ணுறதுக்காக இதை மேரினேட் பண்ணி இதையும் எடுத்து வச்சுட்டேங்க. அப்புறமா நம்ம சாப்பிடும்போது வறுத்துக்கிட்டோம்னா நல்லா சுட சுட சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைங்களா. அதனால் இது பாசுமதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள் இது வந்து ஒரு 1/2 கேஜி இருக்கும் அவ்வளோ எடுத்து வச்சுருக்கிறேன். அதை தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20-30 மினிட்ஸ் வந்து தண்ணியில் ஊற வச்சிடணுங்க நம்ம. அப்புறமா வந்து இதை சமைச்சோம்னா நல்லாயிருக்கும், நல்லா காணும் உதிரி உதிராகவும் வரும் நமக்கு. அதனால் இதை வச்சாச்சு. இப்போ இதில் வந்து என்ன செய்யணும், அந்த 2 ஹவர்ஸ் நான் வந்து மேரினேட் பண்ணி வச்சிட்டோம் இல்லையா சிக்கனு, அதை வந்து இது போடுறதுக்காக நான் ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேங்க. அந்த ஆயிலில் இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த ஒரு 2 ஹவர்ஸ் வச்சுருந்த அந்த சிக்கனை இப்போ இந்த ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணுங்க. இது நல்லா வேகணும்,
இப்போ வந்து நம்ம பெரட்டி வச்சு மூடி வைக்கிறதுல தான் இது வந்து வேகணும். இது நல்லா பெரட்டி விட்டுட்டு கொஞ்சம் ஓரளவு மீடியமாக ஃப்ளேம் வச்சு ஒரு 15 minutes நம்ம மூடி வச்சிடலாங்க. நல்லா கிளறி விட்டு பாருங்கள், நல்லா கிளறி வதக்கிட்டு, ஏன்னா இதுலேயே கொஞ்சம் தண்ணி விடும் நமக்கு. வேணா கொஞ்சம் வேணால் தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள் வேணும்னா, ஏன்னா இதிலேருந்து வர்ற அந்த ஜூஸ் வந்து நமக்கு வேணும். நமக்கு இந்த குழம்பு மாதிரி வருது இல்லைங்களா, அது வந்து அந்த லேயரில் ஊற்றுறதுக்கு வேணும். அதனால் இதை வந்து நம்ம ஒரு 15 minutes மூடி வச்சிடணும். சிக்கனும் வெந்துடும், அந்த அப்படியே மேலே தண்ணி வருங்க. அந்த தண்ணி விட்டு கொஞ்சம் அப்படியே குழம்பு மாதிரி சுற்றி வரும். அது வச்சாச்சு, ஒரு 15 minutes அது இருக்கட்டும். இப்போ இன்னொரு ஸ்டவ்வில் நான் வந்து இது ரைஸ் வைக்கிறதுக்கு தான். ரைஸ் கொஞ்சம் இந்த கீ ரைஸ் மாதிரி வாசனையாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆயில் போட்டு 2 பிரிஞ்சு 2 ஏலக்காய் ஒரு ஸ்டார் அனைஸ் போட்டிருக்கேன், ஒரு பட்டை போட்டிருக்கேங்க. போட்டு பாருங்கள், ஒரு 2 கிராம்பும் போட்டிருக்கேன். போட்டு இதை தாளிச்சிட்டு இதிலே அப்படியே தண்ணி ஊற்றிக்க வேண்டியதாங்க. கொஞ்சம் நிறையவே நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 hour ரைஸ் வந்து ஊற வச்சுருக்கேன் இல்லைங்களா, கழுவிட்டு இப்போ வந்து இந்த தண்ணி ஊற்றி நம்ம ஒலை கொதிக்கிற மாதிரியே இதில் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டணும் விட்டுருணுங்க. தண்ணி கொதிக்கும்போது நம்ம வாஷ் பண்ணி 1/2 hour ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா ரைஸு, அதை எடுத்து இந்த தண்ணியில் போட்டுருணுங்க. நம்ம வந்து இது வந்து வடிகட்டி செய்ய போகிறோம். ரைஸ் தனியாக வச்சுக்கிட்டு லேயர் போடுறதுனா இந்த ரைஸ் நல்லா உதிர உதிராக இருக்கணும். அந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த சிக்கன் மேலே லேயர் லேயராக போடுவோம். அதனால் இந்த தண்ணி ஊற்றி சாதம் வடிக்கிற மாதிரியே தான், ஆனால் இது வந்து வடித்து எடுத்துடணும் நம்ம. அதனால் தண்ணி நிறையா வச்சுருக்கேன். உப்பு அதிலே திட்டமாக உப்பு போட்டுக்கலாம் நம்ம. அந்த ரைஸ்க்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு அந்த தண்ணியிலே போட்டுட்டு நல்லா கொதிக்கிட்டுன்னு கொஞ்சம் மூடி வச்சிடலாங்க. பாருங்கள், மூடி வச்சு நம்ம நல்லா உலை கொதிக்கிற மாதிரி நல்லா கொதிக்கும்போது நம்ம வாஷ் பண்ணி ஊற வச்சுருந்த அந்த ரைஸை போட்டுடலாம். இந்த ரைஸ் வந்து ஒரு 6 to 7 minutes இருந்தால் போதும், அதுக்கு மேலே வேண்டாம். கொஞ்சம் ரொம்ப அது வெந்துக்கிட்டே இருக்கணும்லாம் விடக்கூடாது. நம்ம வந்து உதிர் உதிராக வேணும் இதுக்கு. எப்போதுமே பிரியாணிக்கு பாசுமதி ரைஸு உதிர் உதிராக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி இது வந்து 6 to 7 minutes அப்படி இருந்தால் போதும். இதை என்ன செய்யணும், நம்ம வடிச்சிடணும். நம்ம வடித்தட்டு இருந்தால் வடித்தட்டு போட்டு அப்படியே வடித்து எடுத்துடலாம். இல்லை அப்படியே இந்த கரண்டி இருக்கும் இல்லைங்களா, வடி கரண்டி அது மாதிரி இருந்தால் கூட அப்படியே எடுத்து அள்ளி அள்ளி போட்டுடலாம். இல்லை ஜல்லி மாதிரி இருந்தால் கூட தூக்கி ஊற்றுனீங்கன்னா அப்படியே தண்ணி வடிஞ்சிடும், ரைஸ் வந்துடும். எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். ஆக மொத்தம் நம்ம தண்ணியை வடிச்சிட்டு ரைஸை தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஒரு 6 to 7 minutes தான், அதுக்கு மேலே அது வந்து வேகக்கூடாது. இது வந்து சிம்மில் வச்சு மூடி வச்சுட்டேன் நான். நல்லா கொதிக்கிட்டுன்னு தண்ணி கொதி வந்த உடனே கொஞ்சம் சிம்மில் வச்சு மூடி வச்சுட்டேங்க. பாருங்கள், ஒரு 5 to 7 minutes இருக்கும். அப்போ வந்து பார்த்தேன் சாதம் நல்லா அப்படியே மலர்ந்து வரும்போது நம்ம எடுத்துடணும், ரொம்ப குழையக்கூடாது. பாருங்கள், கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அப்புறம் திறந்துட்டு பார்த்தோம்னா அந்த கரெக்டாக டைம் கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு 5 to 6 or 7 minutes நல்லா உதிர் உதிராக இருக்கும் சாதம். அந்த டயத்தில் நம்ம பாருங்கள், நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நான். அப்படியே அந்த கரண்டி இருக்கும் பாருங்கள், நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த கரண்டியாலே நான் வந்து எடுத்துட்டேன். பாருங்கள், அப்படியே தண்ணி வடிஞ்சிடும். அதில் எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் நம்ம போட்டுக்கலாம். அது கொஞ்சம் ஆறிக்கிட்டு இருக்கட்டும், அதுக்கப்புறம் கூட நம்ம லேயருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கரண்டியில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2-3 தடவை லாஸ்ட் அப்படியே எடுத்து அந்த கரண்டியில் ஊற்றுனா தண்ணி எல்லாம் வடிஞ்சிருச்சு. நான் இன்னொரு பாத்திரத்தில் அதை வடித்து வச்சிட்டேங்க. இதை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அப்புறம் அந்த சிக்கனில் அந்த தண்ணி விட்டுருக்கான்னு பார்க்கணுங்க. நல்லா நம்ம ஃபஸ்ட்டே அப்படி இல்லைன்னா கூட கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அது நல்லா வெந்திருக்கும். 15 minutes நம்ம சிம்மில் வச்சு மூடி வச்சுருக்கோம் இல்லைங்களா சிக்கனு, அதில் அப்படியே அந்த ஜூஸ் இருக்குது பாருங்கள், அதை வந்து ஒரு கப்பில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கணுங்க. இது பாருங்கள், தண்ணி எல்லாம் வடிஞ்சிருச்சு. இப்போ இருக்கிறதையும் அப்படியே எடுத்து இந்த கரண்டியில் ஊற்றுனோம்னா தண்ணி அப்படியே வடிஞ்சிடும். இது ரைஸ் கொஞ்சம் நீட் நீட்டாக இருக்கிறதுனால ரொம்ப கொட்டலை. அப்படியே இந்த கரண்டிலேயே நான் வடிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருந்துச்சு. நீங்கள் ஜல்லியில் கூட நம்ம ஊற்றி வடிக்கட்டினா கூட ஈஸியாக தான் இருக்கும். பாருங்கள், 15 minutes ஆகிடுது. இப்போ வந்து இது ஓரமாக இந்த சிக்கனை நகர்த்திட்டு அதில் இருக்கிற அந்த குழம்பை ஒண்டி எடுத்து தனியாக கப்பில் வச்சுக்கிட்டேங்க. அது வந்து இந்த லேயரில் ஊற்றணும், அப்போ தான் அந்த ஜூஸ்லாம் நிறையா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் எடுத்து ஒரு கப்பில் தனியாக எடுத்து வச்சுட்டேங்க. அதை
அதை வச்சுட்டு கீழே அப்படியே இருக்கலாம், அந்த சிக்கன் அப்படியே இருக்கலாம். அது வெந்திருக்கும், நல்லா காரசாரம்லாம் ஏறி சூப்பராக இருக்குது. இந்த குழம்பு மட்டும் நம்ம தனியாக கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தது இந்த கப்பில் இருக்குது, காமிச்சிருக்கேன். உங்களுக்கு அப்படி இல்லைன்னா கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த ஜூஸை எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் தானாகவே எப்போதுமே சிக்கனில் அப்படியே தண்ணி விடும் இல்லைங்களா, வேக வேக அப்படியே தண்ணி விடும். அதை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இப்போ இது வெந்துருச்சு, இதுக்கு மேலே நம்ம என்ன செய்யணும், இப்போ ரைஸ் வடித்து வச்சுருக்கோம், வெங்காயம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு ஒரு லேயராக நம்ம போடணும். கொத்தமல்லி அரிஞ்சு வச்சுருக்கேன், புதினா அரிஞ்சு வச்சுருக்கேங்க. இந்த குங்குமப்பூ கொஞ்சம் பாலில் ஊற வச்சு வச்சுக்கணும்னு பார்த்தா, அது ஜஸ்ட்டு கலருக்காக தான் அது. சப்போஸ் இல்லைனா கூட கொஞ்சம் கலர் வேணும்னா உங்களுக்கு போட்டுக்கலாம், இல்லைனா கூட வேணாம், இல்லைன்னா இல்லாத பட்சத்தில் விட்டுடலாம். இப்போ வந்து இந்த ரைஸை வந்து அப்படியே ஒரு லேயராக அந்த சிக்கன் மேலே அப்படியே போட்டுடணுங்க. நம்ம பாருங்கள், அதை தான் நான் இப்போ செய்கிறேன். ஒரு லேயர் ரைஸ் போட்டுட்டு அது மேலே கொஞ்சம் அந்த ஆனியன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போடணும். பாருங்கள், ஒரு லேயர் ரைஸு, ஒரு லேயர் ஆனியன். இப்போ வந்து ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுருக்கணும், நீங்கள் ஹையில் வச்சுக்கக்கூடாது, சிம்மில் தான் வச்சுருக்கணும். சிம்மில் வச்சுட்டு இதை செய்யலாம். இப்போ ஆனியன் வறுத்து வச்சுருக்கிறத ஒரு ரவுண்ட் அப்படியே போட்டுட்டேன். அது மேலே கொத்தமல்லியை அப்படியே ஒரு லேயர் போட்டுடணும். அடுத்து புதினா வச்சுருக்கேன், புதினா ஒரு லேயர் போட்டுடணும். அது மேலே அப்படியே ஒரு ஒரு லேயர் போட்டுக்கிட்டே வர வேண்டியதாங்க. கொத்தமல்லி, புதினா, அப்புறம் இந்த குழம்பு எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த சிக்கன்லேருந்து ப்ராத்தை எடுத்து வச்சுருந்தேன், அது வந்து அப்படியே கொஞ்சம் சுற்றி ஊற்றிடணுங்க. ஊற்றிட்டு இந்த குங்கும பூ ஊற வச்சது அது கொஞ்சம் அப்படியே சுற்றி ஊற்றிக்கலாம், அவ்வளோதான். அதே மாதிரியே அது மேலே இன்னொரு லேயர் ரைஸ் போட்டுட்டு இதே மாதிரியே நம்ம பண்ணிக்க வேண்டியதாங்க. அந்த ஃப்ரைடு ஆனியன் பூ அப்படியே தூவிட்டு, கொத்தமல்லி தூவிட்டு, புதினா தூவிடணும். இப்போ பாருங்கள், குழம்பு கொஞ்சம் ஒரு லேயர் வந்து குழம்பு ஊற்றுறேன். அப்படியே அது எல்லாம் அந்த ஜூஸ் எல்லாம் அதில் இறங்கிடுங்க. நம்ம வந்து கொஞ்சம் தம்மில் வைக்க போகிறோம், அப்போ அந்த கீழே இருக்கிற சிக்கனோட மனமும் அந்த ரைஸில் சேர்ந்து, இது வந்து குங்குமப்பூ பாலில் கொஞ்சம் ஊற வச்சு வச்சுருக்கேங்க, அது கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன் நான். அது ஜஸ்ட்டு கலருக்கும் கொஞ்சம் மனமாகவும் இருக்குது, அதுக்கு அது ஊற்றிக்கிட்டது. அது மேலே கொஞ்சம் ரைஸ் போட்டுக்கணுங்க. சொன்ன மாதிரியே இதே லேயரை தான் திரும்பி ரிப்பீட் பண்ணணும். இது வந்து கொஞ்சம் ஸ்டவ் வந்து சிம்மில் இருக்கணும், சிம்மில் வச்சு ஒரு 7 to 10 minutes வைக்கலாம். நம்ம 10 minutes அப்படியே சிம்மில் வச்சுட்டு வெயிட் வைக்கணும் மேலே. அதுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த லேயரை முடிச்சிடலாம். இது மேலே மீதி இருக்கிற அந்த வெங்காயத்தை போட்டுட்டு, புதினா, கொத்தமல்லி, இந்த சிக்கன் ப்ராத் எடுத்து வச்சிருந்தேன், அது அந்த குழம்பு எல்லாமே அதில் காரம் கீரம் எல்லாமே போட்டோம், காரம் உப்பு, அதனால் அது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த சாறு அதையும் அதில் போட்டுட்டு, கொத்தமல்லி, புதினா, இந்த குங்குமப்பூ தண்ணி, அது எல்லாத்தையுமே ஊற்றிடணுங்க. ஊற்றிட்டு பாருங்கள், எல்லாம் போட்டாச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க சாப்பிட்றதுக்கு. நல்ல வெறுவறையாக சூப்பராக, அடியெலாம் பிடிக்கல, சூப்பராக இருந்துச்சு. செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஹைதராபாத் தம் பிரியாணினாலே இது மாதிரி லேயர் லேயராக தான் கொடுப்பாங்க. நல்லா இருக்குது, அப்படியே கலைக்காம தான் நம்ம எடுக்கணும். அடியில் அப்படியே சிக்கன் இருக்கும், சிக்கனோட எடுத்து போட்டு சாப்பிடலாம். நம்ம சிக்கனும் நல்லா காரசாரமாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம அப்புறமா எடுத்துக்கூட. இதிலே நல்லா அந்த காரசாரம்லாம் கொஞ்சம் அப்படியே இந்த மனத்தோடு ரொம்ப நல்லாயிருக்கும், கீ ரைஸ் மாதிரி. அந்த ரைஸும் பாருங்கள், எல்லாமே போட்டாச்சு. இது மேலே என்ன செய்யணும், கொஞ்சம் வாசனைக்காக நெய் போட்டுக்கணுங்க. நல்லா ஒரு 2 teaspoon நெய் போட்டோம்னா அது நல்லா உருகி அந்த நெய் வாசனையோடு இந்த தம் பிரியாணி சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தம் பிரியாணி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். பாருங்கள், நெய்யும் போட்டாச்சு. இப்போ நெய் போட்டுட்டு என்ன செய்யணும், தம் பிரியாணிக்கு ஒரு மூடி போட்டு சுற்றி இந்த கோதுமை மாவு இல்லை மைதா மாவை பூசுவாங்க. நான் பூசலை அதெல்லாம். இது மேலே என்ன செஞ்சால், நல்லா ஃபிட்டாக ஒரு தட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே வெயிட்டு, நம்ம இஞ்சி பூண்டுலாம் இடிப்போம் இல்லைங்களா, அந்த கல் இருக்குது, அந்த கல்லை நான் வச்சுட்டேன் மேலே. பாருங்கள், இப்போ சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 minutes அப்படியே வச்சிடணுங்க. இந்த 10 minutes இது வச்சுட்டதுக்கு அப்புறமும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 minutes நீங்கள் எடுக்கவே கூடாது, அது அப்படியே இருக்கணும். அப்போ தான் அது வந்து நல்லா அந்த காரசாரம்லாம் இறங்கி
சாப்பாடும் ரொம்ப நல்லாயிருக்கு. சிம்மில் தான் வச்சுருக்கேன், 10 மினிட்ஸு வச்சுட்டேன். அதுக்கப்புறமா 10 மினிட்ஸு நான் எடுக்கவே இல்லை, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறமா தான் நான் எடுத்து கீழே வச்சேன். இது கொஞ்சம் டார்க்காக இருக்கமாக இருக்குது, நான் அதை காமிக்கிறேன் லைட்டில். நான் எடுத்து வெளிச்சம் இருக்குதுன்னு வச்சேன் கீழே. பாருங்கள் எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது, பாருங்கள் லேயர் லேயராக. இப்போ அதையும் நான் கிட்ட காமிக்கிறேன். அதில் அடியெலாம் எதுவுமே பிடிக்கல, சூப்பராக வந்துச்சுங்க. பொல 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 பொலன்னு பிரியாணி அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நல்லதை உண்போம், நலமுடன் வாழ்வோம். நம் சுவை நம் கையில், நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்றதுல ஒரு தனி சுகமே இருக்குது இல்லைங்களா. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஹைதராபாத் தம் பிரியாணி, லேயர் தம் பிரியாணி பிடிச்சிருந்துச்சுன்னா குழலி கிச்சன் சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எடுத்தாச்சு. இப்போ இது கொஞ்சம் நான் வெளிச்சத்தில் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா இதுக்கு முட்டை வச்சுருக்கேன், ரைத்தா வச்சுருக்கேன், சிக்கன் ஃப்ரை வச்சுருக்கேன். இதுக்கு சால்னா மாதிரி கூட செஞ்சுக்கலாம் நம்ம, நல்லா தான் இருக்கும். அது கூட போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி இது செஞ்சேன், ரைத்தா எக்கு ஃப்ரை செஞ்சு வச்சு சாப்பிட்டோம். பாருங்கள் லேயர் பாருங்கள், கீழே அடி பிடிக்கவே இல்லை. எவ்வளோ நல்லா பொல பொலன்னு ரைஸு செம்மையாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே டெம்ப்டிங் ஆகுது இல்லைங்களா. நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டிஃப்ரெண்ட் பிரியாணி தான் இந்த பிரியாணி, ஆர்டினரி பிரியாணி மாதிரி இருக்காது, இது டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செஞ்சு பார்த்து உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.